ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடனேற்று நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் தேவ பிள்ளைகள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்கள் வீடுகளிலே உங்கள் வீடுகளிலே கூடி வந்து இந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறீர்கள். இந்த அதிகாலை நேரத்தில் மாதத்தின் முதல் தேதியில் கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக தொடர்ந்து நாம் ஆராதித்து கொஞ்சம் நேரம் நன்றாக ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை நடத்துவாராக. கண்களை மூடி நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிற இடங்களில் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே மகா ஸ்தோத்திரம். நல்ல கண்களை மூடி சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் ஆமேன் பெரியவர்களாக இருந்தாலும் இருக்கிற இடத்துல பயபக்தியோடு தேவனை நோக்கி பார்த்து தகப்பனே மகா ஸ்தோத்திரம், இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் 3 மாதம் எங்களை நடத்தின எங்கள் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே மகா ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை அங்கும் இங்கும் கொள்ளை நோய்களும் ஆண்டவரே வாதைகளும் சூழ்ந்திருந்தாலும் இது நாள் வரைக்கும் எங்களுடைய பிள்ளைகளை குடும்பங்களை ஆண்டவர் நீர் பாதுகாத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த தனிமையின் சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அதிகமாய் தேடுவதற்கு நாட்களை நீர் ஏற்படுத்தி தந்ததற்காக ஸ்தோத்திரம். குறிப்பாய் ஆண்டவரே கடந்த வாரம் முழுவதும் எங்களை நடத்தி இருக்கிறீர். தொடர்ந்து ஆண்டவரே இந்த புதிய மாதமப்பா எல்லா விதத்திலும் ஆண்டவரே ஒரு விடுதலையின் மாதமாக, ஒரு வெற்றியின் மாதமாக, ஒரு கிருபையின் மாதமாக ஆண்டவரே மகா ஸ்தோத்திரமுடைய தயவை நாங்கள் ஆண்டவரே ஏராளமாய் அனுபவிக்கிற மாதமாக ஆண்டவரே எங்களை பயமுறுத்துகிற செய்திகளும் நாங்கள் விடுதலை அடைந்து இயேசுவே மகா ஸ்தோத்திரம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதமாக கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. எங்கள் யாவரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பாடல் ஆராதனைகள் ஜப நேரங்கள் ஆண்டவரே மகா ஸ்தோத்திரமுடைய வார்த்தையின் தியானங்கள் எல்லாவற்றையும் நேரங்களுக்கு அங்கீகரித்தரலும் ஆசீர்வதித்தரலும் அப்பா. 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்தில் எங்கே ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருப்பேன் என்று சொன்ன தேவன் இருக்கிறவராகவே நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் நாளை என்றும் நீர் மாறாமல் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தரை நாம் பாடி புகழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சபையார் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் இருக்கிற இடங்களிலே கைகளை தட்டி விடுதலையோடு கூட ஆராதியுங்கள். ஆண்டவருடைய பிரசனம் உங்களை நிரப்புவதாக. பிரதர் முத்து அவர்கள் வந்து நம்மை கொஞ்சம் நேரம் ஆராதனையில் நடத்துவார்கள். கர்த்தர் நம்முடைய மத்தியிலே அசைவாடுகிற தேவன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்திலே அவர்கள் கூடி இருந்து ஜெபித்த இடம் அசைந்தது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் நம்ம வீடுகளிலே இந்த நாட்களிலே வைத்திருந்தாலும் நாம் ஆராதிக்கிற இடங்களையும் நாம் கூடி ஜெபிக்கிற இடங்களையும் அவர் அசைவாட செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நம் மேலே, நம்முடைய குடும்பங்களின் மேலே, நம்முடைய தேசத்தின் மேலே அவருடைய அசைவாடுதல் வரும்படியாக எல்லோரும் கரங்களை உயர்த்தி அவருடைய அசைவாடுதல் நம் மேலே வரும்படியாக இந்த பாடலை பாடி அவரை உயர்த்தலாமா? அசைவாடும் ஆவியே தூய்மாயின் ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மாயின் ஆவியே, இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா. இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. வேளநாடாய நிரப்பிடுமே வேள ஞானத்தின் ஆவியே. அசைவாடும்
அசைவாடு ஆவியே தோய்மாயே ஆவியே அசைவாடு அசைவாடு ஆவியே தோய்மாயே ஆவியே இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே அல்லேலூயா இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் கேட்கலாம் தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினா ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் அசைவாடு அசைவாடு ஆவியே தோய்மாயே இடமசய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே அல்லேலூயா இடமசய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே ஆவியானவரே இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வருவீராக இஸ்ரவேலருடைய மக்களின் கூக்குரலின் நிமித்தம் நீர் இறங்கி வந்தீர் என்று சொல்லி உம்முடைய வசனங்கள் சொல்லுகிறதப்பா இந்த 3 மாதங்கள் முடியும் அளவும் எங்களை நடத்தின தேவன் இந்த 4வது மாதத்திலே எங்களுடைய குடும்பத்திலே இறங்கி வரும்படியாக எங்களுடைய பட்டணத்திலே இறங்கி வரும்படியாக எங்களுடைய தேசத்தின் மேலே இறங்கி வரும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் எங்களை ஆராதனையில் நீர் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஹலலோயா ஹலலோயா கர்த்தர் நம்மை 3 மாதங்கள் நடத்தி இருக்கிற தேவன் ஹலலோயா அவர்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரத்திலே எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார்கள் ஹலலோயா கர்த்தர் நம்மை இம்மற்றும் நடத்தின எபினேசர் ஹலலோயா கரங்களை தட்டி உற்சாகமாக ஹலலோயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தவரே என்று சொல்லி இந்த 3 மாதங்களும் நம்மை அழகாக வழிநடத்தி ஒரு குறைவும் இல்லாதபடி காத்து வந்த தேவனை நாம் அழகாக ஆராதிக்கலாமா சேர்ந்து பாடி துதிக்கலாமா நல்ல உற்சாகமாக சந்தோஷத்தோடு இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பெளத்தால் தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பெளத்தால் நன்றி 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 ஐயா சொல்லலாம் உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமா நீரே நன்றி ஐயா ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமா நீரே நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா சொல்றீங்களா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே உம் கரம் நீட்டி ஆசீர்வாதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா உம் கரம் நீட்டி
ஆசீர்வாதித்து பெருக்கிறி நன்றி ஐயா, நன்றி 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 ஐயா, உம்மை உயர்த்திடுவேன் சொல்லலாம். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். அபிஷேகம் அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா சொல்லலாமா, உம்மை உயர்த்திடுவேன். கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி 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 ஐயா, உம்மை உயர்த்திடுவேன் சொல்லலாமா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை இதுவரை நடத்தி மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி மகிழ்வை தந்தீரே. தண்ணீரை தண்ணீரை கடந்தேன், மதிலை தாண்டினேனும் வேளத்தால். தண்ணீரை கடந்தேன், மதிலை தாண்டினேனும் வேளத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி 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 ஐயா, உம்மை உயர்த்திடுவேன் சொல்லலாம். நன்றி நன்றி ஐயா, இந்த மட்டும் காத்து இந்த மட்டும் காத்த ஏவினே சரி, இனிமேலும் காக்கும் ஏகோவாயிரே. இந்த மட்டும் காத்த ஏவினே சரி, இனிமேலும் காக்கும் ஏகோவாயிரே. இந்த வாழ்க்கையில் நிம்மான் வேளரே, வேளரே வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே. ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்தரிப்போம் நாமே, தொதிகளுடனே அர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. ஹல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே, அர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர் நம்பிக்கையோடே. எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர் சாபப்பிசாசின் சோதனை போதிலும், சாபப்பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் ஜெயித்திட்டவர். இயேசு நாமத்தில் ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்தரிப்போம் நாமே, தொதிகளுடனே அர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. ஹல்லேலூயா சொல்லலாமா, தொதிகளுடனே. செய்யை காக்கும் ஒரு தாயை போலவே, இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. செய்யை காக்கும் ஒரு தாயை போலவே, இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபையின் மேலே, மகத்தான கிருபையின் மேலே மகிபாணி ஊற்றிடுமே, மகிபாணி ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்தரிப்போம் நாமே, தொதிகளுடனே. ஹல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே, அர்ப்பரிப்போம். பழமையெல்லாம் பழமையெல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவானே ஆனது. இந்த நான்காவது மாதத்திலே எல்லாம் ஒழிந்து போனவே, எல்லாம் புதிதாக தேவானே ஆனதே. உந்தன் மாகி மாயில் நீரங்கியே வாருமே, உந்தன் மாகி மாயில் நீரங்கியே வாருமே. நாங்கள் மறு ரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறு ரூப
ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகாலுடனே ஆத்மரிப்போம் அன்பரே சுவை ஹல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே ஆத்மரிப்போம் இந்த மட்டும் காத்த ஏவினே சரே இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே இந்த மட்டும் காக்கும் இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே இந்த வருடத்தின் நாட்களிலே புது வருடத்தின் ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகாலுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை ஹல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை இம்மட்டுமாக காத்திருக்கிறார் ஹல்லேலூயா ஒரு குறைவும் இன்றி அழகாக ஹல்லேலூயா எத்தனை வியாதிகள் எத்தனை வைரஸ்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மை நித்தமும் காத்து நம்மை வழி நடத்தி இருக்கிறார் ஹல்லேலூயா எல்லா வசனங்களிலேயும் அழகாக தெளிவாக எழுதப்பட்டு ஏற்பட்டிருக்கிறது அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி ஹல்லேலூயா இந்த காலை வேளையில் இந்த நான்காவது மாதத்தில் அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இன்ற மூன்று மாதங்களில் இருந்த நிந்தனைகளும் எல்லாம் நமக்கு இந்த நான்காவது மாதத்தில் மாறக்கூடிய வல்லமையுள்ள தேவனை நாம் இன்னும் அதிகமாக ஆராதிக்க போகிறோம் ஹல்லேலூயா சேர்ந்து பாட போகிறோம் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஹல்லேலூயா பாடி துதிக்கலாமா நல்ல கரங்களை தட்டி மாறப்போகும் என்று சொல்லி இந்த நான்காவது மாதத்தினுடைய ஆரம்பத்திலே பாடி அவருடைய வசனங்களை வார்த்தைகளை நல்ல நம்பிக்கையோடு பாடி துதிக்கலாமா ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே சொல்லலாமா ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே உம் வார்த்தையிலே சுகம் உம் வார்த்தையிலே மதுரம் உம் வார்த்தையிலே சுகம் உம் வார்த்தையிலே எல்லாம் சொல்றீங்களா உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை எங்கள் வாழ்க்கையெல்லாம் வார்த்தையிலே உம் வார்த்தையிலே சுகம் உம் வார்த்தையிலே உம் வார்த்தையிலே சுக வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷ உம் வார்த்தையிலே சந்தோஷ இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும் சொல்றீங்களா இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும் கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே சொல்லுங்கப்பா ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே உம் வார்த்தையிலே சுகம் உம் வார்த்தையிலே மதுரம் உம் வார்த்தையிலே சுக வார்த்தையிலே மதுரம் உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷ உம் வார்த்தையிலே சந்தோஷ மாறாவி மாதாவி தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகு மாறாவி தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகு கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் கண்ணீர் மாறிடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே சொல்றீங்களாப்பா ஒரு வார்த்தை உம் வார்த்தையிலே உம் வார்த்தையிலே சுகம் உம் வார்த்தையிலே மதுரம் உம் வார்த்தையிலே சுக வார்த்தையிலே மதுரம் உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷ உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷ எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும் துதிக்கலாமா எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும் கண்ணீர் மாறிடும்
துக்கம் மாறிடு, கண்ணீர் மாறிடு, துக்கம் மாறிடு. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே, வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுக, வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே சந்தோஷம். வியாதிகள் வறுமைகள், வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும் நம்பிக்கையோடு. வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுக, வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சந்தோஷம், உம் வார்த்தையிலே சந்தோஷம். ஹலலோயா, ஹலலோயா. எத்தனை வார்த்தைகள் நாம் யார் யார் நம்முடைய காதுகளிலே பட, எத்தனை வார்த்தைகள் சாபங்களாக கூறினாலும், ஹலலோயா. பீலேயாம் இஸ்ரவேல் புத்திரர்களை சபிக்கும்படியாக போனான், ஆனால் கர்த்தர் வந்து அவனிடத்தில் சொன்னார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஹலலோயா. இந்த 3 மாதங்கள் இருந்த எத்தனை நிந்தைகளான வார்த்தைகளாக இருந்தாலும், இந்த 4வது மாதத்தினுடைய எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றக்கூடிய அவர் வல்லமையுள்ள தேவன். ஹலலோயா, ஹலலோயா. ஒரே ஒரு வசனத்தை பார்த்து நாம் ஆராதனைக்கு கடந்து செல்வோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6:16 அவர் சொல்லுகிறார், அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். ஹலலோயா. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஹலலோயா. இந்த 4வது மாதத்திலே கர்த்தர் நம்மோடு அக்கினிமயமான குதிரைகளோடும் அக்கினிமயமான ரதங்களோடும் நம்மோடு கூட இருக்க போகிறார். ஹலலோயா. நல்ல உண்மையோடு கூட இன்னும் சந்தோஷமாக சில பாடலை பாடி ஆராதிக்கலாம். ஹலலோயா. சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் வல்லவர் என்று சொல்லி இன்னும் அதிகமாக அந்த பாடலை பாடி அவரை துதிக்கலாமா? சேர்ந்து பாடலாமா? நல்ல நம்பிக்கையோடு காக்கும் தேவன் நம்மோடு இருக்க எந்த கலக்கமும் இல்லை. சேர்ந்து பாடி துதிக்கலாமா? சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர். துதிக்கிறீங்களா? சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவர் எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், நம்பிக்கையோடு எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர், வல்லவர், அதிசயமானவர். சேனைகளின் தேவர், சேனையின் கர்த்தரை நம்பிடுவோம், பாக்கியம் அடைந்திடுவோம். சொல்லலாமா? சேனையின் கர்த்தரை நம்பிடுவோம், பாக்கியம் அடைந்திடுவோம். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், நல்லவர், வல்லவர், அடைக்கலம்
உள்ளவர் அடைக்கலமானவர் எரிகோ போன்ற சோதனைகள் எதிர்த்து வந்தாலும் சொல்லுங்க எரிகோ போன்ற சோதனைகள் எதிர்த்து வந்தாலும் தகர்த்திடுவார் நொறுக்கிடுவார் ஜெயத்தை தந்திடுவார் ஜெயத்தை தந்திடுவார் தகர்த்திடுவார் தகர்த்திடுவார் நொறுக்கிடுவார் ஜெயத்தை தந்திடுவார் ஜெயத்தை தந்திடுவார் சேனைகளின் நம்மோடு இருக்கின்ற நல்லவர் வல்லவர் அடைக்கலமானவர் சேனைகளின் தேவர் நம்மோடு இருக்கின்ற நல்லவர் வல்லவர் அடைக்கலமானவர் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு சேனையின் கர்த்தர் உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்யல கைகளை தட்டியாக தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு தேசமே பயப்படா தேசத்தின் மேல இருந்து ஆசீர்வாதங்களை கூறி நம்பிக்கை வார்த்தைகளை கசந்த மாறா மதுரமாகும் கொடிய யோர்தான் அகன்றிரு கசந்த மாறா மதுரமாகு கொடிய யோர்தான் அகன்றிரு நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்மா வைதினம் தேற்றிடுவான் நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்மா வைதினம் தேற்றிடுவான் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமம் அல்லவே பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமம் அல்லவே ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாயே ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு தட்டி நல்ல சரண உயர்த்தி காலை நேரம் இந்த தேசத்தின் மேல மகிழ்ச்சியும் சமாதானமும் ஆமை பாதுகாப்பையும் நாம் எல்லாரும் அறிவித்து பாடலாம் தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார் தேசத்தை தாங்கி சகாயம் செய்து உயர்த்தி தேசமே பயப்படாதே களிகூறு தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு தட்டி நல்ல கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம் ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தினாலே கரங்களை உயர்த்தி இந்த தேசத்தின் மேலே ஆசீர்வாதத்தை நாம் எல்லாரும் பேசலாம் Let us declare the peace and the prosperity amen and the protection over the nation hallelujah even over the nations of the world எல்லாரும் சரதை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் எவர்களை ஆசீர்வதிக்கிறாய் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிற தேவன் ஹல்லேலூயா ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை சமாதானம் கூறி வாழ்த்தும்படியாக அனுப்பியிருக்கிற தேவன்
இந்த முதல் தேதியில இந்த முதல் சாமத்துல ஆண்டவரே இந்த முதலாம் காலை நேரத்துல நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே எங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி நாங்கள் சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் தேசத்தின் மேல ஒரு சமாதானம், எங்கள் தேசத்தின் மேல ஒரு நம்பிக்கை, எங்கள் தேசத்தின் மேல ஒரு தைரியம், எங்கள் தேசத்தின் மேல தேவனுடைய பாதுகாப்பு. ஹல்லேலூயா. ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே. ஆமென். தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சகரியா தீர்க்கதரிசி சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் சொல்லுகிறான். நம்பிக்கையுடைய சிறைகளை ஆரணுக்கு திரும்புங்கள், கர்த்தர் ரட்டிப்பானதை தருவார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்பிக்கையுடைய சிறைகளை போல சிறையிருப்பில் இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆமென். நம்ம ஒரு தனிமையில் இருந்தாலும் நமக்கு நம்பிக்கை இருக்குது, கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பவே திருப்பி ஹல்லேலூயா மாற்றியே மாற்றி கர்த்தர் நிச்சயமாக ஆமென் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். நம்பிக்கையோட இந்த வாக்கு தத்தத்தின் பாடலை விசுவாசத்தோடு நம்ம பாடப்போகிறோம் சேர்ந்து. நம்பிக்கையுடைய சிறைகளே அரனுக்கு திரும்புங்கள், கரங்களை தட்டி ரட்சிப்பானதை தருகிறார். இழந்து போன வருமானம், இழந்து போன ஆதாயம், இழந்து போன எல்லாவற்றையும் கத்தர்ந்த நாட்களில் நமக்கு ரட்சிப்பாக தருவார் என்று நம்பிக்கையோட சதத உயர்த்தி கரங்களை தட்டி பாடலாமா? ஹல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே அரனுக்கு திரும்புங்கள், ரட்டிப்பானதை தருகிறார் இன்றைக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே அரனுக்கு திரும்புங்கள், ரட்டிப்பானதை தருகிறார் இன்றைக்கு திரும்புங்கள். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். நீ விலக்கப்பட்ட ஸ்தானம் மறுபடியும் கர்த்தர் அதே ஸ்தானத்துல எல்லா குடும்ப தேசத்தையும் அவர் சொல்லி நல்வாழ்த்து நிறைவேற்றினார். அலியா 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 அரனுக்கு திரும்புவார். அலியா என்றால் திரும்பிவா, எழும்பிவா. அலியா 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 அரனுக்கு திரும்புவோ. அலியா 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 கத்தரை உயர்த்துவோ. கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவா. கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவா. ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராம் பகல் திறந்து வைப்பா. ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராம் பகல் திறந்து வைப்பார். அவர் சொல்லித்த நல்வாழ்த்தை நிறைவேற்றினார். அலியா 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 அரனுக்கு திரும்புவோ. அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோ. அலியா 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 அரனுக்கு திரும்புவோ. கையை தட்டி நம்பிக்கையோட காலலோ நம் அரண் அவர்தான். அலியா 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 அரனுக்கு திரும்புவோ. அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோ. உன்னை ஒடுக்கினோரை குணிய செய்வார், பரியாசம் செய்தோரை பணிய செய்வார். உன்னை ஒடுக்கினோரை குணிய செய்வார், பரியாசம் செய்தோரை பணிய செய்வார். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபாயை உனக்கு தந்தார். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபாயை உனக்கு தந்தார். அவர் சொல்லித்த நல்வாழ்த்தை நிறைவேற்றினார். அலியா 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 அரனுக்கு திரும்புவோ. அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோ. அலியா அலியா
அழியா 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 அரனுக்கு திரும்பு தீர்க்கதரிசிகளுக்கு இல்லாததை பார்த்து இருக்கிறதை போல அழைக்கும்படியாக கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தார். தீர்க்கதரிசன சத்தத்தோட இயேசு என்கிற ஜீவனுள்ள நாமத்தினால, நம்முடைய வார்த்தையினாலே அல்ல, இயேசு என்கிற வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த தேசத்துக்கு ரட்சிப்பையும் சமாதானத்தையும் மகிமையையும் பாதுகாப்பையும் சுத்திகரிப்பையும் இந்த நேரத்தில் நாம் கட்டளையிட போகிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவர் எல்லா அழிவுகளையும் நீக்கி பாதைகளையும் நீக்கி நசரே நாங்கள் இயேசுவின் நாமத்தினாக கொடுமையில் இருந்த தேசத்தை விலக்கி காப்பாராங்க. தேசத்திலே கொடுமையில்லை, அழிவை உன் எல்லைகள் கேட்பாதில்லை. தேசத்திலே கொடுமையில்லை, அழிவை உன் எல்லையில் கேட்பாதில்லை. ரட்சிப்பை உனக்கு மதிலாக்கினார், உந்தன் வாசலை துதியாக்கினார். ரட்சிப்பை உனக்கு மதிலாக்கினார், உந்தன் வாசலை துதியாக்கினார். அவர் சொல்லித்த நல்வார்த்தை நிறைவேற்றினார். அழியா 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 அரனுக்கு திரும்புவோம். Let's back to God, the great fortress. நம்முடைய தேவன், நம்முடைய மகிமை அரண், அவருக்கு நேராக திரும்புவோமா? அழியா 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 அரனுக்கு திரும்புவோம். அழியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். நம்பிக்கை நம்பிக்கையுடைய சிறைகளே அரனுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே அரனுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். நீ விலக்கப்பட்ட ஸ்தானத்துக்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்துக்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொன்ன அதை சிலுவையில் நிறைவேற்றினார். அழியா 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 அரனுக்கு திரும்புவோம். அழியா 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 தட்டி ஹாலலூயா ஹாலலூயா ஆமென். ரிபந்துரபா ஷாந்தரபா இன்னமும் கரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஆமென் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு உண்மையாய் முகத்தை தேடினால் தேசத்திற்கு சேமத்தை தருவேன் என்று சொன்ன தேவனே, ஹாலலூயா. இந்த தேசத்திற்கு சேமத்தை கொடுக்கிற கர்த்தர், இந்த தேசத்தை மீட்டெடுக்கிற தேவன், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, இரக்கம் செய்கிற தேவனாலே ஆகும். ஹல்லேலூயா ஆமென். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, ஆமென், விளைய செய்கிற தேவனாலே ஆகும் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். அப்பா கர்த்தர் எழுந்தருளுவீராக, கர்த்தர் எழுந்தருளுவீராக. Lord arise, we pray in the name of Jesus. எங்கள் தேசத்து மேல உடைய சமாதானத்தை, உடைய நம்பிக்கையை ஆமென் அறிக்கை செய்கிறோம். நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், மகிமை தேவன், ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா. ஓ we worship you. செங்கடல மக்கு முன்பாக மாத்திரம் ஆண்டவர், யோர்தான் நமக்கு முன்பாக மாத்திரம் ஆண்டவர். ஹல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிறவர், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதி நாடையை தருகிறவர், எங்கள் துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை தருகிறவர்,
வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை தருகிற தேவன். இந்த மாதத்தில் பிள்ளைகள் கடந்து வந்த எல்லா துன்பத்தின் நாட்களுக்கு பதிலாக சரியாய் இரட்டிப்பாய் நீர் மகிழ்ச்சி ஆக்குகிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் அப்பா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, we thank you God, hallelujah. இந்த காலை நேரத்தில் இந்த மாலை ஆண்டவரே, மாதத்தின் முதல் தேதியில் எங்கள் நம்பிக்கையை நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஐயா, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, எங்கள் கரங்களை உயர்த்தி சரண்டர் பண்ணி ஆண்டவரே எங்கள் கூடவே இரும் என் இயேசுவே என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே உம்மை அழைக்கிறோம் ஐயா. இந்த மாதத்தின் முதல் தேதியில் எங்களுடைய ஆண்டவரே வருமானம் எங்களுடைய நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கிறது, எங்களுடைய ஆண்டவரே வியாபாரம் எங்களுடைய பிஸ்னஸ் நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கிறது ஆண்டவரே. ஆமேன். எங்கள் வருமானத்தை நம்பியோ எங்கள் ஆண்டவரே, ஆமேன், வியாபாரத்தை நம்பியோ எங்களுடைய ஆண்டவரே, எதை நம்பியோ நாங்கள் இந்த மாதத்தை துவக்க முடியவில்லை ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் எங்களுடைய நம்பிக்கை நீர் தான். ஹல்லேலூயா. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு கூட இந்த காலை நேரத்தில் எங்கள் கரங்களை உயர்த்தி உமக்கு நாங்கள் சொல்கிறோம், என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானிரே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானிரே, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா, என் கூடவே இரு நீரில்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே, ஓ கண்ணீர் சிந்து நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா, கூடவே என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என்
இருதயத்தில் நண்பரானீரே, வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே, என் வைத்திய நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கரானப்பா, என் வைத்திய நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கரானப்பா, என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது, உம்மை மூடு உள்ளத்தோடு ஆராதித்தே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை, உமக்கு ஆராதனை 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 ஆராதனை, அன்பு கூறுவே அன்பு கூறுவே, கை உயர்த்த இன்னும் அதிகம் ஆராதிப்பே, இன்னும் உம்மை அன்பு கூறு, எல்லா சூழ்நிலை நடக்கும் இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, ரெண்டு கரங்களை உயர்த்தி முழு பலத்தோடு அன்பு கூறு, சூழ்நிலையிலும் இன்னும் அதிகமாய் அன்பு கூட, இந்த மாதம் முழுவதும் இன்னும் அதிகமாய் உம்மை தேட, இன்னும் அதிகமாய் ஆண்டவரே உம்மை ஆண்டவரே நேசிக்க, இன்னும் அதிகமாய் உம்மோடு கூட இருக்க எனக்கு உதவி செய்யும் என்பதுதான் என்னுடைய ஜபம். என் வாழ்க்கையினுடைய பெரிய தேவை நீர் தான் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி எல்லாரும் இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம், அங்காங்கே இருக்கிற இடங்களில் நல்ல சின்சியராக உட்கார்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா, முழங்கால் படிட்டோ உட்கார்ந்தோ நின்றோ கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஆமேன் ஆராதித்து கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்ட ஆண்டவரே, ஒரு விசை கூட ஆண்டவரே நீர் எங்களை சுத்திகரிக்கும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம் ஐயா. உங்களுடைய சுத்திகரிப்பு எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவரே நீர் விரும்புகிற எந்த ஒன்றையும் ஆண்டவரே நாங்கள் செய்யாமல் போய், நீர் விரும்பாத எந்த ஒன்றையும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்திருந்திருப்போம். ஆனால் இந்த காலை நேரத்தில் இந்த மாதத்தின் முதல் தேதியில் ஒரு விசை கூட நாங்கள் மனம் திரும்பி உடைய சமூகத்தில் வருகிறோம் என்று சொல்லி இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்தி சரண்டர் பண்ணி அர்ப்பணிப்போட ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் கூடியிருக்கிற ஒவ்வொருடைய வீடுகளிலும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். ஆமென். எங்கள் ஜபத்தை நீர் கேட்டு கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் முதல் தேதியில் முதல் ஆண்டவரே வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. எங்கள் அக்கிரமங்களை மன்னியும், எங்கள் மீறுதல்களை மன்னியும் ஆண்டவரே. ஹாலேலூயா. எங்கள் பாவங்களை நினைவாதிரும் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை ஆண்டவரே நீர் அப்பா ஆமென் சமுத்திரத்தின் ஆழத்தில் எரிந்து போடுகிறவர் என்று உம்மை குறித்து பார்க்கிறோம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா எங்கள் பாவங்களை விட்டு அகற்றுகிற தேவன் அல்லவா நீர். இயேசுவே மகு ஸ்தோத்திரம் ஐயா. கண்ணீரோடு புலம்பலோடு அழுகலோடு வருகிறோம் ஐயா. இந்த தேசத்தின் வாதைகள், இந்த புல ஆண்டவரே முழு உலகம் ஆண்டவரே கண்டு கடந்து போகிற ஆண்டவரே இந்த வாதையின் நேரத்தில் அதற்கு ஆண்டவரே நானோ நாங்களோ எவ்விதத்திலும் காரணமாக இருப்போமானால் கர்த்தர் ஒரு விசையாய் கிருபையாய் எங்களை நீர் மன்னித்து ஆண்டவரே எங்களை சுத்திகரியம் என்று நாங்கள் கண்ணீரோடு நம்முடைய சமூகத்தில் திரும்புகிறோம் அப்பா, திரும்புகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஒரு விசையாக எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கை பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உள்ள வல்லமையுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினாலே எங்களை ஆண்டவரே நீர் பரிசுத்தமாக்கி ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம் அப்பா. நடத்துங்க ஆண்டவரே, நடத்துங்க ராஜா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். 85 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோவின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் இரட்சிப்பின் தேவனே நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆறப்பண்ணும். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாக இருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? ஹல்லேலூயா. ஜாமானுங்க ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே மகிழ்ந்திருக்கட்டும் ஐயா. இந்த தேசத்தினுடைய பயங்கள் நீங்கி ஆண்டவரே, இந்த தேசத்தினுடைய ஆண்டவரே கண்ணீர்கள் நீங்கி ஆண்டவரே கதறல்கள் நீங்கி சுவாமி இந்த தேசம் மறுபடியும் மகிழ்ந்திருக்கும்படியாக, தேசங்கள் மறுபடியும் மகிழ்ந்திருக்கும்படியாக நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பியும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரந்த தேசத்தை தேசங்களை ஜனங்களை திரும்பவும் உயிர்ப்பிப்பீராக ராஜா, உயிர்ப்பிப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தாவே உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு வரலி செய்யும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய கிருபையை நீர் எங்களுக்கு காண்பிப்பீராக. சதத உயர்த்தி ஜாமனோ ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு காண்பித்தரலுமாப்பா, உம்முடைய கிருபை எங்களுக்கு காண்பித்தரலும் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆமென் அப்பா. இந்த தேசத்தில் மேலே கிருபையாயிரும், ஜனங்கள் மேலே கிருபையாயிரும் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம். இந்த வாதையினாலே இந்த ஆண்டவரே ஆமேன் அப்பா, இந்த பிளேக்னால இந்த பேண்டமிக்னால ஆண்டவரே இந்த கொள்ளை நோயினாலே வருத்தப்படுகிறவர்களை கர்த்தாவே நீர் ஆண்டவரே சுகமாக்கும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு உடைய கிருபையை நீர் தொடர்ந்து காண்பித்தரலும் ஆண்டவரே. ஆமேன். உடைய ரட்சிப்பை காண்பிப்பீராக. இந்த வாதை நிறுத்தப்படுவதாக ராஜா. இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த வாதையினுடைய வீரியம் குறைந்தது என்று நாங்கள் கேள்விப்பட உதவி செய்தரலும் ஆண்டவரே. ஜனங்களை ஆண்டவரே நீர் டிஸ்சார்ஜ் செய்து சுகமாக்கும் ஆண்டவரே. ஆமேன். கர்த்தர் கிருபையை காண்பித்தரலும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஆமென் அப்பா. ஆமென் ஆண்டவரே. அங்கே வேலை செய்கிற ஒவ்வொரு டாக்டர்ஸ் மேலும் உடைய பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும். கர்த்தர் அவர்களுக்கு கிருபையை காண்பித்தரலும் ஆண்டவரே. இந்த வியாதி ஆண்டவரே அவர்களை தொற்றாதபடி ஆண்டவரே, அங்கே இருக்கிற செவிலிய சகோதரிகளுக்காக ஆண்டவரே, சுகாதார பணியாளர்களுக்காக ஆண்டவரே மகு ஸ்தோத்திரமாப்பா, அரசாங்க அதிகாரிகளுக்காக, காவல்துறை அதிகாரிகளுக்காக ஆண்டவரே, அத்தியாவசிய ஆண்டவரே ஆமேன் பணித்துறைக்காக, எசென்ஷியல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே இந்த வாதையினாலே பீடிக்கப்படாதபடி தொடப்படாதபடி கர்த்தர் காத்தருளும் என்று நாங்கள் கிருபையாய்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. கிருபையாய் நீர் ஆண்டவரே உதவி செய்வீராக ராஜா. ஆமென். கண்ணீரோடு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியத்துக்காக கண்ணீரோடு இருக்கிறவர்களுடைய கண்ணீர்களை துடைப்பீராக ராஜா, துடைப்பீராக. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை எங்களுக்கு காண்பித்து உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும் ஆண்டவரே. கர்த்தராகிய தேவன் விளங்குவதை கேட்பேன்.
அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபமணல், ஆண்டவரே எங்கள் ஜனங்களுக்கு சமாதானத்தை கூறுவீராக. இந்த பயங்கள் எல்லாருடைய முகங்களை விட்டு போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பாதிப்புகளுடைய ஆண்டவரே மன உளைச்சல்கள் எங்களை விட்டு நீங்கி போவதாக. ஜெபமணுங்க, ஜெபமணுங்க, கைகளை உயர்த்தி நல்ல பாரத்தோட ஜெபிங்க. ஆண்டவரே மகிஸ்தோதர, எல்லா மன உளைச்சல்கள் பயங்களை தேசத்தை விட்டு அகற்றி போட்டு சமாதானத்தை கூறும்படியாக ஜெபமணுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆமென்ப்பா. கர்த்தாவே மகா ஸ்தோத்திரம். தேசத்தின் மேலே மனம் இறங்குங்க. கர்த்தர் கிருபையாய் மனம் இறங்குங்க. ஆண்டவரே இது இனி பரவக்கூடாது. ஆண்டவரே எல்லா குடும்பங்களில் இருக்கிற பயங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஐயா, மாறட்டும் ஆண்டவர். மன உளைச்சல்கள் தனிமையில் இருக்கிறதுனால உண்டாகிற மன உளைச்சல்கள் புழுவதே நம்முடைய ஜனங்களை விட்டு போவதாக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாக இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறபடி. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த தேசத்தில் உம்முடைய ரட்சிப்பு உமக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாக இருப்பதாக, உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு சமீபமாக இருப்பதாக, உம்முடைய அரண் எங்களுக்கு சமீபமாக இருப்பதாக. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் என்ற வசனத்தின்படி எங்கள் தேவன் ஆண்டவரே மகா ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபையும் உம்முடைய சத்தியமும் இந்த தேசத்தை ஒன்றை ஒன்று சந்திப்பதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே கிருபை இருக்கட்டும், சத்தியம் இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் மனமிறங்கி எல்லா வாதைகளையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே மகா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களை நினைவு கூறுகிறோம். கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுடைய குடும்பங்கள் ஆண்டவரே அவருடைய மன உளைச்சல்களை நீக்கி போடுங்க ஆண்டவரே மகா ஸ்தோத்திரம். எல்லாரும் சுகமாகி ஆண்டவரே தங்கள் வீடுகளுக்கு திரும்புவார்களாக ஆண்டவரே மகா ஸ்தோத்திரம். பா, அந்த 130 கோடி மக்கள் ஆண்டவரே அவர்களை கர்த்தர் பாதுகாத்தர்களும் ஆண்டவரே. தேசங்கள் அங்கே கலங்கி நிற்கிறது. எல்லா தேசங்களுக்கும் நீர் விடிவை உண்டு பண்ணி தருவீராக. சீக்கிரத்தில் ஆண்டவரே தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்க உதவி செய்வீராக. வெகு சீக்கிரத்தில் ஆண்டவரே காரியம் மாறுதலாய் முடியட்டும் ஆண்டவரே. நல்ல செய்திகளை நாங்கள் கேள்விப்பட உதவி செய்வீராக ஆண்டவரே. விசேஷமாயப்பா, இதனால் ஆண்டவரே சிறு வியாபாரிகள் ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரே வருமானத்தை இழந்து போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. சின்ன சின்ன பிஸ்னஸ்மேன்களும் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்களும் ஆண்டவரே அவர்கள் கடந்து போகிற இந்த ஆண்டவரே பயங்கரமான சூழ்நிலையில் கர்த்தர் அவர்களை ஆண்டவரே தூக்கி எடுப்பீராக. தேசத்தினுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவீராக. அதிகாரிகளுக்கும் ஆண்டவரே ஆமேன் அரசியல்வாதிகளுக்கும் தேவையான ஞானத்தை கர்த்த தருவீராக. சுகாதாரத்துறை அமைச்சர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஐயா. அவர்கள் மேலுடைய பாதுகாப்பும் ஞானமும் இருப்பதாக. பொதுப்பணித்துறையில் சுகாதாரத்துறையில் இருக்கிற எல்லாருக்கும் தேவையான ஞானத்தை கர்த்த தருவீராக ராஜா. சீக்கிரத்தில் இந்த தேசத்தை விட்டு இந்த கொரோனா கடந்து போவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்தருளும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் ஆண்டவரே சகோதரன் டாக்டர் விஜயபாஸ்கருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் அவரை நீர் ஆசீர்வதியும் ஞானத்தினால நிரப்பும், அவரை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆமென். காவல்துறை அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே மகா ஸ்தோத்திரம். எங்களுடைய முதலமைச்சர் ஆண்டவரே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அவரை பாதுகாத்துக் கொள்ளும் நல்ல ஞானத்தை கர்த்த தருவீராக. எல்லா அமைச்சர்களையும் கர்த்தர் ஆண்டவரே மகா ஸ்தோத்திரம் நீர் கரத்தில் எடுத்து ஆண்டவரே அவர்களை நீர் காத்துக் கொள்ளும்படி அங்கே ஜெபிக்கிறோம். சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ்க்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே பிரைம் மினிஸ்டர் ஆண்டவரே நரேந்திர மோடி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே எல்லாருக்கும் தேவையான ஞானத்தை கர்த்த தருவீராக. சர்வதேசங்களுடைய தலைவர்களுக்காக, அதிபதிகளுக்காக, பிரதம மந்திரிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் உரிய ஞானத்தையும் ஆண்டவர் விவேகத்தையும் தருவீராக. எல்லா ஆண்டவரே மக ஸ்தோத்திர மெடிக்கல் சயின்டிஸ்டுகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் அற்புதமாக இந்த ஆண்டவரே வியாதியை போக்குகிறதற்கு ஆண்டவரே ஏற்ற ஆண்டவரே மருந்தை அவர்கள் காண செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. இதனால் தேசத்தில் எந்த குழப்பங்கள் வரக்கூடாது ஆண்டவர். எந்த சண்டைகள் வரக்கூடாது, எந்த பிரிவினைகள் வரக்கூடாது. எங்கள் தேசத்தை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. சீக்கிரத்தில் இந்த லாக்டவுன்லேருந்து கர்த்தரங்களை திரும்ப ஆண்டவரே கூட்டி சேர்ப்பீராக, எடுத்து நிறுத்துவீராக. அற்புதம் செய்யும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, ஜெபிக்கிறோம் அப்பா. சேஷமாக இந்த ஆண்டவரே மக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அம்மேன் அப்பா. எங்கள் சபையாருடைய குடும்பங்கள் எல்லாரையும் நாங்கள் கரங்களை உயர்த்தி எல்லாரும் நம்ம சபையாருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கலாம். எல்லாரையும் கர்த்தர் பாதுகாப்பீராக ஆண்டவரே. யாருடைய வீடுகளிலும் வாதை அணுகாமல் கர்த்தர் காப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாருடைய
வீடுகளில் ஹல்லேலூயா உம்முடைய ரத்தம் பூசப்பட்டிருப்பதாக கர்த்தர் காத்து கொள்ளுமாப்பா. ஆண்டவரே தேவைகள் நேரத்தில் போஷிக்கிற தேவனே அவர்கள் காண்பார்களாக. அற்புதத்தின் சாட்சிகளை நாங்கள் கேள்விப்பட உதவி செய்தரலும் ஆசீர்வதித்தரலும். உம்முடைய ஊழியக்காரனாகி நான் உம்முடைய ஜனங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா. ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி இந்த மாதம் முழுவதும் தேவன் ஆச்சரியமாய் நடத்துவீராக. ஆண்டவரே ஆமேன். அத்தியாவசிய பொருட்கள் சந்திக்கப்படுவதாக தேவனே உதவி செய்தரலும். ஏழை மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மக ஸ்தோத்திரம். தினக்கூலி செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய தேவைகளை அற்புதமாய் சந்திப்பீராக. அடுத்த 14 நாட்களுக்கு இந்த தேசத்தில் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு நிறைவாக இருப்பதாக அற்புதமாய் நடத்துமாப்பா. ஊழியர்களாகிய எங்களுக்காக ஜெபியுங்கள். அங்காங்கே ஊழியக்கார குடும்பங்களை கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. அற்புதமாக எங்களை பாதுகாத்து நடத்துவீராக. எல்லா பட்டணத்தில் இருக்கிற தேசத்தில் இருக்கிற ஊழியர்களுக்காக மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய கரம் அவர்களை சுகமாக்குவதாக, அவர்களை பாதுகாப்பதாக, அவருடைய தேவைகளை சந்திப்பதாக கிராம ஊழியர்களை நினைக்கிறோம். கர்த்தர் அவர்களுடைய தேவைகளை ஆச்சரியமாய் சந்தித்தருளும் ஆண்டவரே. இந்த மாதத்தின் சபையினுடைய தேவைகளை பரத்திலிருந்து நீர் அதிசயமாய் சந்திப்பீராக ஆண்டவரே. எங்களை நடத்தும் ஆண்டவரே, நடத்தும். எங்கள் ஜெபங்களை கேட்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.